வணக்கம். மெய்ப்பொருள் நேர்கள் அனைவரையும் யூடியூப் வழியாக வரவேற்கிறேன். இன்றைய கேள்வி வந்து, பழங்காலத்தில் அம்மைப்பால் குத்துனாங்க இல்லையா, அந்த முறைக்கும் இப்போ நவீன முறையில் செய்யக்கூடிய தடுப்பு முறைக்கும் உள்ள வேறுபாடு என்னன்னு கேட்டிருக்காங்க. நம்ம முன்னோர்கள் செஞ்சு வந்த ஒரு விஷயந்தான் இந்த அம்மைப்பால் குத்துது. இந்த அம்மைப்பால் குத்துதுன்னா என்ன அப்படின்னாக்கா, ஒரு உடம்புக்கான நோய் எதிர்ப்பு திறனை கூட்டுவதற்கு, அல்லது அந்த சூழலில் இருக்கக்கூடிய நோய் கிருமிக்கு தன்னை இந்த உடம்பை தயார்படுத்துவதற்கு ஒரு சில மருத்துவ உத்திகளை பயன்படுத்தினாங்க. பொதுவாக உடம்புடைய இயற்கையின் அடிப்படையில் ஒரு அவசியமில்லாத ஒரு விஷயந்தான். ஆனால் அந்த காலகட்டத்தில் எதற்காக, ஏன் அப்படின்றது வந்து அந்த முன்னோர்களுக்கு தான் தெரியும். அவங்க செஞ்சு வந்த ஒரு சில வழிமுறையை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த அம்மைப்பால்ன்ற விஷயத்தில் அம்மையால் பாதிக்கப்பட்ட அந்த நபரிடமிருந்து எடுக்கப்பட்ட அந்த நீரை வந்து நேரடியாக மனித உடம்பு மேலே செலுத்துறது இல்லை. அதை என்ன செய்வாங்க, மாட்டினுடைய காம்பில் இந்த நீரை கொண்டு வந்து லேசாக கிழித்து அதை தொட்டு வச்சு விட்ருவாங்க. இப்போ என்ன நடக்கும் அப்படின்னாக்கா, இந்த மாட்டினுடைய எதிர்ப்பு திறன் அந்த கிருமியோட சண்டையிடும். சண்டையிட்டு இந்த உடம்புக்கு ஒவ்வாத பொருள் இது வெளியில் போகணும்னு சொல்லி அதை தன்மை மாற்றும். அதோடைய வீரியத்தை குறைச்சி இந்த மாட்டினுடைய எதிர்ப்பு திறன் அதை ஒரு தன்மை மாற்றிய வீரியம் குறைஞ்ச தன்மையில் தான் அது சீலாக இருக்கும். ஏன்னா உடம்பு வந்து அந்த மாட்டின் உடம்பு அதை எதிர்த்து வெளியே தள்ளிடுச்சு. இப்போ இந்த தன்மை, மாட்டினுடைய உடம்புலேருந்து வந்த எதிர்ப்பு தன்மையுடன் நடந்த விஷயமும் இந்த அம்மை நீரும் சேர்ந்த தன்மையில் இப்போ வீரியம் குறைஞ்ச வேறொரு தன்மையாக இருக்கக்கூடிய ஒரு பொருளை தான் இப்போ நம்மளோட உடம்பில் கிழிச்சோ அல்லது ஒரு சூடு காமிச்சு அந்த சூட்டினுடைய பொக்கலத்தில் லேசாக மேலே வச்சு இந்த உடம்புக்கு அதை பழக்குவாங்க. இந்த கிருமி வந்தால் நீ வந்து தயாராகிக்கோன்னு சொல்கிறதுக்காக செய்யக்கூடிய ஒரு வழிமுறை தான் இந்த நம்ம பார்த்த அம்மை பால் இடும் முறை. இப்போது என்ன செய்யும் உடம்பு, இந்த உடம்பு இதை தகவமைக்கும். எப்படின்னாக்கா, அந்த தோலினுடைய மேல் பகுதியில் வச்ச ஒரு பொருள், அது வைரஸ் நுண்ணுயிர் எது வேணால் பேர் வச்சுக்கலாம், அதை இந்த உடம்பு என்ன செய்யுது, ஏழு லேயருக்குள்ளே கொண்டு நம்ம உடம்புக்கு கொண்டு செலுத்தும் பொழுது இந்த ஏழு தன்மையிலையுமே தன்மயமாக்குது. இந்த உடம்புக்கான நல்ல நுண்ணுயிராக மாற்றி இந்த உடம்பு தனக்குள்ளே அதை சேர்த்துக்கிறோம். சேர்த்த உடனே அந்த நுண்ணுயிருக்குள்ளே இந்த உடம்புடைய எதிர்ப்பு திறன் சண்டையிட்டு இதை பக்குவமாக்கும். தன்மயமாக்கின உடம்பு அந்த வைரஸையுமே இது ஜீரணித்து இந்த உடம்பு பக்குவமாக்கும். இந்த மாதிரியான கிருமி, எந்த மாதிரியான வைரஸோ, இப்போ நம்ம பேர் வைக்கக்கூடிய எக்ஸ்வைசைட் எதுவாக இருந்தாலும் சரி, இந்த தோல் வழியாக உடம்புக்குள்ளே போனால் இது எதிர்க்கிறதுக்கு தயாராகிடும். அது கூட நம்ம முன்னாடி சொன்னபடி ஒரு இயற்கையாகவே இந்த உடம்பு இந்த பிரபஞ்ச சூழலில் இந்த தோள்களும் சுவாசிக்குதுன்னு நம்ம சொல்லியிருக்கோம். அதன் அடிப்படையில் இந்த தோல் மேலே வந்து விழுந்த அந்த வைரஸ் கிருமி எதுவாக இருந்தாலும் கீழே அந்த தோல் நம்ம உடம்புக்குள்ளே போகும் பொழுது இந்த உடம்பு எதிர்ப்பு திறனானது அதை தன்மயமாக்கி அதை பக்குவப்படுத்தி தான் இந்த உடம்புக்குள்ளே எடுத்துக்கிறது. அப்படி எடுத்துக்கிட்ட இருந்த உடம்பு எதிர்ப்பு தெரிவித்து அல்லது அந்த கிருமியினால் பாதிப்புன்னு தான் எதிர்ப்பு தெரிவித்து அதையும் சரி ஊட்டிக்கிறது. இதுதான் உடம்புடைய தத்துவம். இதை தாண்டி செஞ்ச விஷயந்தான் இந்த அம்மைப்பால். இதுவுமே அவசியமாகன்றது நான் சொன்ன மாதிரி அந்த முன்னோர்களுக்கு அந்த காலகட்டத்துக்கு ஏன் செய்தார்கள்ன்றது அவங்களுக்குரிய விஷயம் அது. சரி, அந்த விஷயத்தை இப்போ நவீன முறையில் நம்ம செய்யக்கூடிய தடுப்பு மருந்து ரெண்டு ஒன்று தானே, அது ஏன் இப்போ நம்ம ஏன் வேணாம்னு சொல்லணுன்ற கேள்வி வருது. இங்கே நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம், எடுத்த அந்த அம்மை பாதிக்கப்பட்ட நம்மிடம் எடுத்த நீரை எடுத்து அதை இந்த பிரபஞ்ச சூழலே உயிரோடு இருக்கக்கூடிய ஒரு விலங்கினத்திட்ட கொடுத்து அதை தன்மையை மாற்றி தோல் மேலே வச்சோம். இது ஃபில்டர் பண்ணி உள்ளே எடுக்குதுன்னு பார்த்தோம். இந்த உடம்பு அதுக்கான தயாரிப்புக்கு தயாராகுதுன்னு பார்த்தோம். ஆனால் இப்போ நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம், ஒரு கிருமியை எடுத்து அந்த கிருமியை 0.5% சாகடிச்சு அதை இந்த உடம்பால் நிராகரிக்க முடியாத கடினமான ரசாயனத்துக்குள் அடர்த்தியாக்கி அதை கம்ப்ரெஸ் பண்ணி அதை ஃப்ரீஸ் பண்ணி உடம்புக்கு மேலே வைக்காமல் உடம்புக்குள்ளே, அதாவது ஏழு தோள்களையும் தாண்டி தசை நரம்புகள்லாம் தாண்டி ரத்தத்தின் வழியாக இந்த உடம்பு முழுக்க பரவச் செய்கிறோம். இப்போ இங்கே ரெண்டு விஷயத்தை பார்க்கணும். நம்ம முன்னோர்கள் செஞ்சதுலேயும் இதுலேயும் உள்ள வித்தியாசம், தோள்களுக்கு மேலே வச்சாங்க அந்த நுண்ணுயிரை, நம்ம தோள்களுக்கு கீழே கொண்டு போய் உடம்புக்குள்ளே நேராக செலுத்திட்டோம். அப்போ அதோடைய பாதிப்பு இந்த உடம்பு ஃபில்டர் பண்ணாமல் வந்ததுனால ஒரு பெரும் தடுமாற்றத்தையும் பாதிப்பையும் சந்திக்க வேண்டியது இருக்குது. அந்த கிருமியை மையமாக கொண்டு பேசும் பொழுது, அந்த கிருமியை வச்சு நம்ம பார்க்கும்பொழுது இந்த மாதிரி நடக்குது. ஆனால் இது மட்டுமா அந்த உடம்பு சந்திக்குது என்னக்கா, அதை கடந்து அந்த மருந்து அந்த ரசாயன மருந்துகள் எந்த அளவில் இந்த பாதிப்பை ஏற்படுத்தும்னா, உடம்புக்குள்ளே
என்ன மாதிரியான பாதிப்பை ஏற்படுத்துன்னு கண்டுபிடிக்க முடியாத விளைவை ஏற்படுத்துது. ஒரு சில விஷயத்தெல்லாம் முன்னாடி நம்ம சொன்னோம், இதை இந்தந்த மருந்துகள் இந்தந்த அளவில் உள்ள உறுப்புகள்லாம் பாதிக்குதுன்னு ஓரளவாவது கணிக்க முடிஞ்சுது. இப்போ கணிக்கிறதுக்கான நேரம் இல்லை, அந்த ரசாயனத்துடைய பக்க விளைவு மிக அதிகமாக இருக்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம், செய்தித்தாள்களில் வந்துட்டுருக்கு. நிறைய நம்ம பார்த்த இதுக்கு முன்னாடி பார்த்த நிறைய செய்திகளையுமே பெரிய பெரிய ஆராய்ச்சியாளர்கள்லாம் இதை வந்து இந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய ரசாயனங்கள் இதில் இருக்க வேண்டான்னு சொல்கிறாங்க. இது ஒரு பக்கம் இருக்க, இது ரெண்டையும் நம்ம எப்படி ஒப்பிட்டுன்னா பார்க்க முடியும். உயிரோட்டம் மிக்க ஒரு விஷயத்தையும் உயிர் இல்லாமல், அதாவது இந்த ரசாயனம் உள்ள ஒரு விஷயத்தையும் ஒன்றா பார்க்க முடியாது. ஏன்னா அங்கே நடந்த உடம்பு சுழற்சி, அதாவது மெட்டபாலிசம் வேறு, இங்கே நடந்த மெட்டபாலிசம் வேறு, அது ரெண்டையுமே ஒன்றா பார்க்க முடியாது. அதனால் இந்த ரசாயன மருந்துகள் மூலியமாக செய்யக்கூடிய நவீன மருந்தும் அதுவும் ஒன்றில்லைன்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஆக இந்த உடலினுடைய இயக்கத்தின் அடிப்படையில் ஒரு தடுப்பு செய்ய வேண்டிய அவசியம் இல்லாத அளவுக்கு இந்த பிரபஞ்சத்தினுடைய படைப்பு அப்படி இருக்குது. நம்ம தோள்கள் வழியாக நான் சொன்ன விஷயத்தெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது இயற்கையாகவே இந்த எதிர்ப்பு திறன், புறச்சூழலில் இருக்கக்கூடிய என்ன மாதிரியான நுண்ணுயிராக இருந்தாலும் இந்த உடம்பு அதை தன்மயமாக்கிக்கிடும் அப்படின்ற அடிப்படையில் நம்ம பார்த்துருக்கோம். அதே போல் இந்த இயற்கை மருத்துவர்கள் வழியாக கண்டுபிடிக்கப்பட்ட அம்மைப்பால் விஷயத்தை இப்போ நம்ம பார்த்தோம். அதே போல் நவீன முறையில் இருக்கக்கூடிய தடுப்பு முறையும் இப்போ நம்ம பார்க்குறோம். இது இந்த இடத்துல எது சாலச்சிறந்தது, இந்த மாதிரி ஒரு இயற்கை வழி மூலியமாக செய்யக்கூடிய தடுப்பு செயல் மூலியமாக இந்த உடலுக்கு பாதிப்பு சாதக பாதகங்கள் என்னன்றதையும் பார்க்கணும். அதே போல் இந்த நவீன முறை கூறக்கூடிய தடுப்பு முறைகளில் இருக்கக்கூடிய சாதக பாதகங்களை பார்த்து, எது நம்ம ஆரோக்கியத்தை சிதைக்காமல் மேன்மைப்படுத்துதுன்றதை பார்த்து அந்த விஷயத்தை தேர்ந்தெடுக்க வேண்டிய விஷயம் ஒவ்வொரு தனிமனிதனுடைய பொறுப்பாக தான் நான் இதை பார்க்குறேன். இது செய்யணும் செய்யக்கூடாதுன்றதெல்லாம் அவங்களுடைய விருப்பம். அது நீங்கள் வந்து இந்த இடத்துல எது நல்லது கெட்டது, இந்த உடம்புக்கு ஏற்றது உகந்ததுன்றதை நம்ம அவங்கவுங்க உடம்புக்கு பார்த்து செய்ய வேண்டிய பொறுப்பும் கடமையும் நம்மளுக்கு இருக்குது. நன்றி.